गज दे जिस्मनों चन ने छूले हम गए जमीन आसमान हम गए सारे। वेलकम टू टारगेट टीम्स टारगेट सर्विस सेंटर। ஓரிருவரி நடப்பு சுவடுகள் ஆகஸ்ட் 2020 ஆகஸ்ட் 10 முதல் ஆகஸ்ட் 13 வரை உள்ள நடப்பு நிகழ்வுகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நடப்பு சுவடுகளாக நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு உதவுவதற்காக ரூபாய் 100,000 கோடியில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதியத்தை பிரதமர் நரேந்திர மோடி 9/8/2020 தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு உதவுவதற்காக 100,000 கோடி மதிப்பில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதியத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர். விவசாயிகளுக்கு கடன் கிடைக்க செய்வது, சேமிப்பு கிடங்கள் அமைக்க உதவுவது, விளைபொருட்களுக்குரிய விலை கிடைக்க செய்வது போன்றவற்றுக்கு உதவும் வகையில் ரூபாய் 100,000 கோடியில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதியத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. வேளாண் உட்கட்டமைப்பு நிதியத்தின் மூலம் 3% வட்டியில் ரூபாய் 2 கோடி வரை கடன் உதவி வழங்கப்படும். 3% வட்டியில் 2 கோடி ரூபா வரைக்கும் வேளாண் உட்கட்டமைப்பு நிதியத்திலிருந்து கடன் உதவி வழங்கப்படும். பிரதான மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகள் கௌரவ ஊக்கத்தொகை என்ற திட்டத்தை பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு 6,000 மூன்று தவணைகளாக வழங்கக்கூடிய இந்த திட்டத்தில் 6வது தவணையாக ரூபாய் 2,000 விவசாயிகளுக்கு தவணையாக விவசாயிகளுக்கு 15,100 கோடியில் உதவித்தொகை 6வது தவணையாக ரூபாய் 2,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 15,100 கோடியில் உதவித்தொகை வழங்கும் பணியை பிரதமர் தொடங்கி வைத்தார். இலங்கையின் புதிய பிரதமராக மகிந்த ராஜபக்ஷ பதவியேற்பு. ஆகஸ்ட் 5, 2020 16வது இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இலங்கை அதிபரும் ராஜபக்ஷவின் இளைய சகோதரருமான கோத்தபய ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உலக நாடுகளில் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை அதிகரிப்பு. உலக சுகாதார நிறுவன தலைமை விஞ்ஞானி சோமியா சுவாமிநாதன் இந்திய பசும புரட்சியின் தந்தையான எம் எஸ் சுவாமிநாதனின் மகள். உலக பணக்காரர்கள் வரிசையில் 4வது இடத்தில் முகேஷ் அம்பானி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி உலக பணக்காரர்கள் வரிசையில் 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு ரூபாய் 8,600 கோடி டாலராக உயர்ந்துள்ளது. சுய பாரத திட்டத்தின் கீழ் 101 ஆயுதங்களின் இறக்குமதிக்கு தடையை மத்திய அரசு விதித்துள்ளது. வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கத்தின் 78வது ஆண்டு விழா முன்னிட்டு ஆகஸ்ட் 8, 2020 சுதந்திர போராட்ட வீரர் 202 பேரை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார். ஆகஸ்ட் 8, 2020 வெள்ளையெண்ணெய் விளையாறு இயக்கத்தோட நினைவு நாள். ஆகஸ்ட் 11, 2020 வந்த செய்திகளை இப்போ பார்க்கலாம். இந்திய விமானப்படையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 5 ரஃபேல் போர் விமானங்கள் கிழக்கு லடாக் எல்லையில் போரிடுவதற்கு தயாராகி வருகின்றன. ரஃபேல் போர் விமானங்கள் இமாச்சல பிரதேசின் கரடுமுரடான மலைப்பகுதியில் 20 நிமிடங்கள் தீவிர பயிற்சி. இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி எம் ரணவனே. ரஃபேல் போர் விமானங்கள் பிரான்சிடமிருந்து சமீபத்தில் வாங்கப்பட்டது. அந்தமான கடல்வழி கேபிள் தொலைதொடர்பு இணையதள வசதியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அதிவேக இணைய வசதிக்காக சென்னையிலிருந்து அந்தமானுக்கு ரூபாய் 1,224 கோடியில் கண்ணாடி இழை கேபிள் திட்டம் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பெலாரஸ் அதிபராக 6வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் அலெக்சாண்டர் லூகாஷென்கோ. அவருக்கு உள்ளூரில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பெலாரஸ் அதிபராக 6வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் அலெக்சாண்டர் லூகாஷென்கோ. ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த 370 பிரிவு 375A ஆகிய சட்டப்பிரிவில் நீக்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2019 ஆகஸ்ட் 5 அன்று நாடாளுமன்றத்தை அறிவித்தார். ஓராண்டு நிறைவு 5/8/2020 ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் புதிய துணைநிலை ஆளுநராக மனோஜ் சின்ஹாவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமனம் செய்திருக்கிறார். நாட்டின் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக சிஏஜியாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரீஷ் சந்திர முர்மு நியமனம். தலைமை கணக்கு தணிக்கையாளர் ராஜீவ் மகரேஷின் பதவிக்காலம் முடிவை அடுத்து 2020 ஐபிஎல் டி20 கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்த மத்திய அரசு அனுமதி. 2020 ஐபிஎல் டி20 கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்த மத்திய அரசு அனுமதி. ஐபிஎல் அமைப்பின் தலைவர் பிரிஜேஷ் படேல் தகவல். இணையதளத்தில் தேடப்படும் பிரபலமான கிரிக்கெட் வீரர் வரிசையில் விராட் கோலி முதலிடம். ஆகஸ்ட் 12, 2020 நடப்பு சுவடுகளை பார்க்கலாம். திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ரிமோட் உதவியுடன் இயங்கும் துப்பாக்கி
மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிமுகப்படுத்தினார். 12.7 mm M2 நேட்டோ வகையைச் சார்ந்த இந்த துப்பாக்கி திருச்சி நாவல்பட்டு பகுதியில் பாதுகாப்புத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் துப்பாக்கி தொழிற்சாலையில் உள்ளது. இஸ்ரேல் நாட்டின் எல்பி சிஸ்டம் என்ற நிறுவனத்துடன் செய்யப்பட்ட தொழில்நுட்ப பயிர் ஒப்பந்தத்தின்படி ரிமோட் உதவியுடன் இயங்க நிலப்படுத்தப்பட்ட தொலைதொடர்பு கட்டுப்பாட்டு துப்பாக்கி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கர். திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ரிமோட் உதவியுடன் இயங்கும் கன் துப்பாக்கி இஸ்ரேல் நாட்டின் எல்பி சிஸ்டம்ஸ் என்ற நிறுவனத்துடன் செய்யப்பட்ட தொழில்நுட்ப பயிர் ஒப்பந்தத்தின்படி ரிமோட் உதவியுடன் இயங்க நிலப்படுத்தப்பட்ட தொலை கட்டுப்பாட்டு துப்பாக்கி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க ஆளுநராக ஜக்தீப் தன்கர். உலகின் முதலாவது கரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு ரஷ்யா விளாடிமிர் புதின் அறிவிப்பு. உலகின் முதலாவது கரோனா தடுப்பு மருந்து பெயர் ஸ்புட்னிக் ஃபைவ். கமேலியா நிறுவனத்துடன் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இணைந்து ஸ்புட்னிக் ஃபைவ் தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளது. கமேலியா நிறுவனத்துடன் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இணைந்து ஸ்புட்னிக் ஃபைவ் தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளது. 1956 இயற்றப்பட்ட இந்து சொத்து பகிர்வு சட்டம் சந்தைக்கு சொந்தமான பரம்பரை சொத்துக்கள் 1956 இயற்றப்பட்ட இந்து சொத்து பகிர்வு சட்டம் தந்தைக்கு சொந்தமான பரம்பரை சொத்து மகன்கள் பிறப்பின் அடிப்படை உரிமை கருதப்படுவது குறிப்பிட்டிருந்தது. குடும்ப சொத்தில் மகன்களுக்கு நிகராக மகள்களுக்கும் உரிமை வழங்கும் வகையில் கடந்த ஆண்டு 2005 சொத்து பகிர்வு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. பரம்பரை சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. 11/8/2020 குடியரசு துணைத் தலைவராக 3 பதவியை நிறைவு செய்தார் வெங்கையா நாயுடு. குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் உள்ளார். நிதி ஆயோக் உறுப்பினர் மருத்துவர் வி கே பால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது கரோனா தடுப்பூசி நிர்வாகக் குழு. அதாவது புதிய தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும்போது அதை எப்படி பொதுமக்களுக்கு விநியோகிப்பது என்பதை முன்கூட்டியே நாம் தயார் செய்வதற்கான ஒரு குழு தான் இந்த தடுப்பூசி நிர்வாகக் குழு. கரோனா தடுப்பூசி நிர்வாகக் குழு நிதி ஆயோக் உறுப்பினர் மருத்துவர் வி கே பால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. பிரபல உருது கவிஞர் ராகத் இந்தோரி மாரடைப்பால் பலி. 13/2020 அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தமிழகத்தை பூர்வமாக கொண்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தமிழகத்தை பூர்வமாக கொண்டவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். ராஜஸ்தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளை எதிர்கொள்கிறார் முதல்வர் அசோக் கெலாட். நேர்மையாக வரி செலுத்துவோர் கௌரவிப்பதற்காக வெளிப்படையான வரி விதிப்பு நேர்மையான வரி கௌரவித்தல் என்ற பெயரில் புதிய இணையதளத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 12 மாணவர்களுக்கு இலவச ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டத்தை பஞ்சாப் மாநில முதல்வர் அமர்ந்தர் சிங் தொடக்கம். 12 மாணவர்கள் இலவச ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டம் பஞ்சாப் மாநிலத்தில் முதல்வர் அமர்ந்தர் சிங் தொடக்கம். பெலாரஸ் நாட்டின் அதிபராக அலெக்சாண்டர் லூகாஷென்கோ பெலாரஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க பொதுமக்கள் அமளி. பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. 13/2020 சர்வதேச உறுப்பு தான தினம். 13 சர்வதேச உறுப்பு தான தினமாக கொண்டாடப்படுகிறது. உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும் என பொதுமக்களுக்கும் முதல்வர் பழனிசாமி வேண்டுகோள். நாட்டிலே முதல் முறையாக தமிழகத்தில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம் 2014 December 12 உருவாக்கினார் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா. உடல் உறுப்பு தானம் மற்றும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தொடர்ந்து 5வது முறையாக தமிழகம் முதலிடம் மத்திய அரசு விருது பெற்றுள்ளது. உடல் உறுப்பு தானம் மற்றும் உடல் உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சையில் தொடர்ந்து 5வது முறையாக தமிழக முதலிடம் மத்திய அரசு விருது பெற்றுள்ளது. ஊரடங்கு அமலில் உள்ளதால் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் கரோனா தவிர்த்து பிற பிரச்சனைகளுக்கு ஆன்லைன் இலவசமாக மருத்துவரின் ஆலோசனை பெறுவதற்காக இ சஞ்சீவினி ஓபிடி என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. ஊரடங்கு அமலில் உள்ளதால் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் கரோனா தவிர்த்து பிற பிரச்சனைகளுக்கு ஆன்லைன் இலவசமாக மருத்துவரின் ஆலோசனை பெறுவதற்கு இ சஞ்சீவினி ஓபிடி என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. சந்திராயன் 2 ஆர்பிட்டர் களம் தெளிவாக எடுத்த நிலவின் சாராபாய் பள்ளத்தின் புகைப்படம் சாராபாய் பிறந்தநாளில் இஸ்ரோ வெளியிட்டு கௌரவம். சந்திராயன் 2 ஆர்பிட்டர் களம் தெளிவாக எடுத்த நிலவின் சாராபாய் பள்ளத்தின் புகைப்படம் விக்ரம் சாராபாய் பிறந்தநாளில் இஸ்ரோ வெளியிட்டு கௌரவம். இந்திய விண்வெளித்துறையின் தந்தை விக்ரம் சாராபாய். வெளிநாடுகளில் கரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்ட இந்தியர்கள் விமானம் மூலம் மீட்கும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 10 லட்சம் பேர் தாயகம் திரும்பினர். உலக அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியல் 2020 முதலிடம் டிவைன் ஜான்சன். உலகளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் பட்டியல் 2020 முதலிடம் டிவைன் ஜான்சன். போபஸ் பத்திரிகை வெளியீட்டை பட்டியலில் 6வது இடத்தில் நடிகர் அக்ஷய்குமார். இந்தி நடிகர் அக்ஷய்குமார். மோர் அப்டேட்டஸ்
www.target.tnbc.com இந்த இணையதளத்து மூலமா நீங்கள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் எழுதலாம். டார்கெட் ஸ்டடி சென்டர் மூலமா இப்போ 6 முதல் 12 வகுப்பு உள்ள ஜிகே ஜெனரல் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸும் சயின்ஸும் ஸ்டாண்டர்ட் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இப்போ 6 முதல் 12 வகுப்பு உள்ள பள்ளி பாடப்புத்தகங்கள் வந்து தமிழ் மற்றும் மேக்ஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட் செப்டம்பரில் தொடங்க இருக்குது. அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம். டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்து எங்களை ஊக்கப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.